الحمد لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ولنتم الله وكه عند الله وبي تبيرة بير ديفنجل إلا ينري نان ساتشيم بغرينرين نام بلي بدر كوديا عند الله ور وراغوم تريت وراغوم ينهيل أتر وراغوم يه ناغوم அதிபதியாகவும் அரசராகவும் எஜமானராகவும் இருக்கின்றார். அப்படிப்பட்ட இரட்சகரை நாம் இங்கே தனித்து வழிபடுவதற்காக, அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவிலே குழுமிருக்கின்றோம். அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்கான ஒரு அரிய மாபெரும் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை பாக்கியவான்களாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அந்த வகையிலே உண்மையில் நாம் மிகவும் பெரும் பாக்கியவான்களாக இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 6346 வசனங்களை கொண்டதாகவும் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் உள்ளது. அதில் நாம் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சூராக்களை வசனங்களை பார்த்து கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நம்ம 107 108 பார்த்து முடித்தோம். இன்றைக்கி இன்ஷால நம்ம சூரா 109 அல் காஃபிரூன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூராவை பார்க்க இருக்கிறோம். இதில் ஒரு 6 வசனங்கள் கொண்ட ஒரு சூராவாக இருக்குது. இதில் வந்து ஒரே வார்த்தைகள் திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு சூராவாக இருக்குது. இதனுடைய தலைப்பு நம்ப மறுப்பவர்கள் அப்படிங்கிற பெயரோடு இருக்குது. ஆக்சுவலாக நம்பிக்கையாளர்கள் அப்படிங்கிற பேர்லையும் சூரா அல்லாஹ் வச்சுருக்கிறாரு. நம்ம 23 பார்க்கலாம். சூரத்துல் முஃமினூன், விசுவாசிகள் நம்பிக்கையாளர்கள் அப்படிங்கிற தலைப்பு உள்ளது. அதை தாண்டி 109 அல் காஃபிரூன், நம்ப மறுப்பவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் அல்லாஹ் வச்சுருக்கிறார். எல்லாமே சமமான ஒன்றில் அல்லாஹ் வச்சுருக்கிறார். அப்போ இந்த சூரானுடைய துவக்கம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். அல்லாஹ் மிகுந்த அருளும் கருணையும் உடையவராக இருக்கின்றார். அதை நாம் ஒவ்வொரு வாரங்களையும் ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவித்து வாரோம். அதை பற்றி நாம் பேசுகிறோம். அப்படி அருளும் கிருபையும் இருக்கிறதுனால தான் நாம் இன்றைக்கி ஒரு கடைசி வாய்ப்பாக ஒரு விலை மதிப்பற்ற சந்தர்ப்பத்தை நாம் அடைஞ்சிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பம் ஒருபோதும் நமக்கு மீண்டும் கிடைக்காது. இந்த துன்யாவில் இந்த வாழ்க்கை, இந்த கடைசியான இறுதி சந்தர்ப்பம் கடவுளை மட்டும் நாம் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம், கடவுளை மட்டுமே நாங்கள் வழிபடுவோம் அப்படின்னு ஒரு உறுதி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றார். நம்ம உயிர் உள்ள வரைக்கும் இந்த சந்தர்ப்பம் அவகாசம் இருக்குது. எப்போ நம்முடைய உயிர் பிரிந்து மரணத்தை அடைகின்றோமோ அந்த அவகாசம் அப்போதே முடிந்து விடுகிறது. பிறகு தீர்ப்பு நாளில் நம்முடைய விதி நல்லதாக இருக்கும் பொழுது நாம் மிக நிச்சயமாக வெற்றியாளராக இருப்போம். அதே சமயத்தில் நிராகரிப்பாளர்கள் தோற்றுப்போய் அவர்கள் வந்து நரகத்தை அடையும் பொழுது இந்த அவகாசத்தை பற்றி ரொம்ப கை சேதப்படுவாங்க. ஆக அங்கே போய் கை சேதப்படுவதற்கு முன்னால் இங்கே பல எச்சரிக்கைகள் எல்லாம் நமக்கு இந்த வேதத்தின் வாயிலாக நமக்கு வழங்கியிருக்கின்றார். அதை நாம் படித்து அறிந்து அதன் வழியில் நடந்து நாம் நம்முடைய ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஏராளமான வழிவகைகளை வார்த்தைகளையும் இங்கே வழங்கியிருக்கின்றார். அதை நாம் படித்து அறிந்தவர்களாக இந்த காலத்தில் இருக்கும் பட்சத்தில் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கை முழுவதும் மரணம் வரை அல்லாஹ்வுடைய இந்த பாதையில் இருப்பதற்கு அல்லாஹ் அருளும் கிருபையும் செய்வாராக என பிரார்த்தித்தோனாக இந்த சூராவை நம்ம துவங்குவோம். அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். எடுத்த உடனே எப்படி அல்லாஹ் சொல்கிறாரு, கூறுவீராக, குல் யா ஐயுஹல் காஃபிரூன், ஓ நம்ப மறுப்பவர்களே உங்களைத்தான் அப்படின்னு அல்லாஹ் அழைக்கிறார். குர்ஆன் வந்து பொதுவான அனைவருக்குமான ஒரு வேதமாக இருக்குது. சில மக்கள் சொல்கிறாங்கள்ல, இது முஸ்லீம்களுக்கான வேதம் அப்படின்னு. முஸ்லீம்களுக்கான வேதம்னா அதிலேயே நம்ப மறுப்பவர்கள் கூப்பிட வேண்டி இருக்குதுங்க. நம்பிக்கையாளதையும் கூப்பிட்டு அவனுக்கு மட்டும் சொல்லிட்டு போயிடலாமே, அப்படி இல்லை. சொல்லும்போது அல்ல, நம்ப மறுப்பவர்களே உங்களைத்தான் அப்படின்னா என்ன, நம்ப மறுப்போன்னு படிக்கணுங்கிறதுக்காக தான் அவனை நோக்கி இந்த வசனம் அல்லாஹ் சொல்கிறார். அப்போ அதுலேயே விளங்குது இது முஸ்லீம்களுக்கானது இல்லை அப்படின்னு. அதான் முஸ்லீம்கானது இல்லைன்னு சொல்ல முடியாது, முஸ்லீம்களுக்கானது மட்டும் இல்லை, இது அனைவருக்குமானது அப்படின்னு. இது அகில உலகத்திற்கு ஒரு உபதேசம் தானே தவிர வேறொன்றும் இல்லைன்னு வெவ்வேறு வசனங்களை பார்க்குறோம். அனைத்து உலகத்திற்கும்
ஒட்டுமொத்த மக்களுக்கும் இது ஒரு நல்ல உபதேசம். அதனால் குறிப்பிட்ட ஒரு சாரருக்கு, குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு, குறிப்பிட்ட ஒரு மதத்தினருக்கு, ஒரு இஸ்லாமியர்களுக்கு மட்டும்னு யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் அவங்க அப்படி வச்சிருக்கிறாங்க. இந்த மார்க்கத்திற்கு தாங்கள் தான் சொந்தக்காரர்களுக்கு மாதிரியும், இந்த மார்க்கத்தினுடைய அவர்கள் தான் வழிகாட்டி அப்படிங்கிற மாதிரியும், இந்த சரியான பாதையில் இழுத்து செல்லக்கூடியவங்க நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி தங்களை அறிஞர்களாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இஸ்லாமியர்களுக்குரியது மட்டும் சொல்லிட்டு, இது இஸ்லாமியர் தவிர மற்றவர்கள் தொடக்கூடாதுங்கிற வரைக்கும் ஒரு காலத்தில் வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் உடைக்கப்பட்டுருச்சு. குரானை வந்து முஸ்லீம்கள் மட்டும்தான் பார்க்கணும், படிக்கணும், அதோடு மட்டுமில்லாமல் அந்த முஸ்லீமே கூட ஒளிச்சியாமல் தொடக்கூடாது அப்படின்லாம் சட்டங்களை வச்சு என்ன செஞ்சாங்க, பராமரிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் மக்கள் குரானை படிக்க படிக்க என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அது உண்மைகள் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. குரானை படிக்காத காலம் வரைக்கும் அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் படிக்கக்கூடிய காலம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய இணையத்துணை சட்டங்களெல்லாம் உடைக்கப்படுது. அந்த மாதிரி இல்லை, ஒளி செஞ்சால் தான் நம்ம அதை தொடணும் அப்படின்னா குரானை யாருமே படிக்க முடியாமல் போயிடும். அப்படி தான் ஆயிடுச்சு. அந்த மாதிரி சொல்லி வச்சதுனால தான் அவங்க அதை விட்டு தூரமாக இருந்து, அதை பிரிஞ்சிருந்து, அதை படிக்காமல், அதை வந்து அர்த்தங்கள் இல்லாமல் மூலத்தில் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் படிச்சுட்டு இருந்ததுனால மக்கள் மத்தியில் என்ன இல்லை, ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நிறைய மொழிபெயர்ப்புகள், நாமளே அதை பார்த்தா கூட குறைபாடுகளை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நமக்கு அறிவு வழங்கியிருக்கிறார். அப்படி ஓன காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆக இப்போ யாருமே என்ன செய்கிறதில்ல, அந்த ஒழுவோட தொடணுங்கிற சட்டமெல்லாம் இப்போவும் பின்பற்றக்கூடிய மக்கள் இருந்தாலும் அதை பின்பற்றாத முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆக இதை வந்து ஒளி செஞ்சால் தான் தொடரும். அல்லாஹ் வந்து ஒளி செய்ய சொல்கிற, எதுக்கு சொல்கிற, அதைத்தான் நம்ம பயன்படுத்தணும். இஸ்லாமிய சட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அல்லாஹ் நிறைய சட்டங்களை வச்சுருக்கிறார். இஸ்லாத்தினுடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத் எல்லாமே இருக்குது. அதில் ஒன்று அல் மாயிதா 6வது வசனத்தில், 5வது அத்தியாயம் 6வது வசனத்தில் ஒளி செய்கிறத பற்றி சொல்கிறார். தொழுகைக்கு முன்னால் நீங்கள் ஒளி செய்யணும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம தொழுவதற்கு முன்னால் ஒளி செய்ய சொன்னால் அதைத்தான் நம்ம செய்யணுமே தவிர, கண்ட நேரத்தில் ஒளி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அது அல்லாஹ் சட்டமே ஆக்கலை. ஆனால் மக்கள் நிறைய வச்சுருக்கிறாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு குளிச்சுட்டா ஒரு ஒளி செஞ்சுட்டு வந்துடுவாங்க. எதுக்கு இந்த ஒளி செய்கிறீங்க, தொழுவ போகிறீங்க, தொழுவ மாட்டோம். காலையில் 8 மணிக்கு எழுந்துச்சு நம்ம ஒருத்தர் குளிக்கிறாருன்னா 8 to 11 வரைக்குமே நுகருக்கப்புறம் தொழுகு இருமை. 8 to 12 தொழுகு கிடையாது, நடு உச்சி வரைக்கும். சாதாரணமாக அவங்களுடைய பழக்கமாக வச்சுருப்பாங்க. நீ வாய்க்காலில் குளித்தாலும் சரி, ஆற்றுல குளித்தாலும் சரி, வீட்டில் குளித்தாலும் சரி, குளித்த உடனே ஒரு ஒளி செஞ்சுக்கிறது. ஏன்னா நன்மை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒளி செஞ்சால் நன்மை, ஒளிவோடு இருந்தால் நன்மை. அப்படி இல்லை, தொழுகைக்கு முன்னால் ஒளி செய்யச்சுன்னா தொழுகைக்கு முன்னால் தான் செய்யணும், அதுதான் சட்டம். அப்படி செய்யக்கூடியவர்கள் தான் கடவுளை மட்டும் வழிபடுகிறார்கள். இவனாக நினச்சிக்கிறான மனசில், நான் ஒளி செஞ்சால், ஒழுவோடு இருந்தால் நன்மை, அப்படி இவனாக ஒரு சட்டத்தை வகுத்துக்கிட்டான்னா அதை அவன் மனசு சொல்லக்கூடிய செய்யலாம். மனம் சொல்லக்கூடியதை செய்கிறது வந்து எழுது இறை சட்டம் கிடையாது. தன்னுடைய உள்ளங்களை இலாகுவாக ஆக்கி கொள்கின்றானே, அவனை நீர் கவனித்தீரா, பார்த்தீரா, அவனுக்கு நீர் வழக்குறைஞ்சிரா, இருப்பீரா அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஆய்த்த மணித்தகத இலா ஹஹூஹவா அஃப் அன் தக்கூனு அலேஹி வக்கீலா அப்படின்னு ஒரு வசனம் நம்ம 25வது அத்தியாயத்தில் பார்க்குறோம். ஆக வந்து எந்த ஒரு இறைச்சட்டமும் கடவுள் அல்லாஹ் எதை சொல்கிறாரோ அதை மட்டும் நாம் செய்தால் மட்டுமே இறைச்சட்டத்தை பின்பற்றினால் ஆகுமே தவிர, அது இல்லாமல் நாமளாக உருவாக்கி கொள்வது, ஐவேளை தொழுது இருக்குதுன்னா இன்னும் 8 வேளை ஆக்கி வச்சுக்கிறது, முன் சுண்ணத்து, பின் சுண்ணத்து, நஃபீலு, வித்ரு, வாஜிபு, இஸ்ராக்கு அப்படின்னு வெவ்வேறு. இதெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, வணக்க வழிபாடு, நன்மை, நன்மை நாடி செய்கிறது அப்படின்னு. நன்மை நாடி செய்கிறது நிறைய இருக்குது. தான தர்மம் செய்யலாம், நல்லறம் செய்யலாம், நேர்மையாக இருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் விடுத்துட்டு கடமையாக ஆக்கின அல்லாஹ்வுடைய அந்த தொழுகையோட வெவ்வேறு தொழுகையிலே கடமையாக ஆக்கிக்கிறதுங்கிறது அது இணை வழிபாடு. அதில் ஒன்று தான் இந்த ஒளி செய்கிறதும். தொழுகைக்கு முன்னால் செய்ய சொன்னால் தொழுகைக்கு முன்னால் மட்டும்தான் செய்யணும், அதுக்கப்புறம் ஒழுவே தேவை கிடையாது. ஆனால் என்ன செய்வாங்க இவங்க, இந்த குரானை தொடுவதற்கு ஒளி வேண்டும் அப்படின்ற மாதிரி ஆக்கி வச்சுருக்கிறாங்க. இதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒளி செஞ்சுட்டு தொடரணுமா, அது ஒரு சோம்பேறித்தனம். அதெல்லாம் என்ன செய்கிறதில்லை, அவங்க ஒழுவும் செய்கிறதில்லை, அதை குரானை படிக்கிறதும் இல்லை, இப்படி ஆக்கி வச்சுருக்காங்க. ஆனால் குரான் நல்லா சொல்லும் பொழுது யாரை கூப்பிட்றாரு, குல் யா ஐயுகள் காஃபிரூன், நபியே நீங்கள் சொல்லுங்கள், எப்படி நம்ப மறுப்பவர்களே உங்களைத்தான் அப்படின்னு ஒரு தூதரை நல்லா சொல்ல சொல்கிறார். குரான் நமக்கு நோக்கி சொல்லுது. தூதர்கள் இல்லாத காலத்தில் குரானை தான் படித்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த அடிப்படையில் நம்ப மறுப்பவர்களே உங்களைத்தான், யா ஐயுகொல்ல குல்யா ஐயுகள் காஃபிரோன், நீங்கள் வழிபடுபவற்றை நான் வழிபடுவதில்லை அப்படின்னு தெளிவாக டிக்ளேர் பண்ண சொல்கிறார். கடவுளை மட்டும் வழிபட வேண்டும் அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். கடவுளை மட்டும்தான் வழிபடுறோம், இந்த விஷயத்தை பிரகடனப்படுத்த சொல்லி சொல்கிறார். நமக்குள்ளேயே மட்டும் வச்சுட்டு இருக்காம என்ன சொல்லி சொல்கிறாரு,
நீங்கள் வழிபடுபவற்றை நான் வழிபடுவதில்லை அப்படின்னு தெளிவாக நம்ம பிரகடனப்படுத்தணும், சொல்லணும், செய்யணும். நிராகரிப்பாளர்கள் பற்றி சொல்லும்போது அவங்க எதையும் வழிபட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. கடவுளை தான் அவங்க வந்து மறுக்கிறாங்களே தவிர, கடவுள் இல்லாத மற்றவற்றை அவங்க நினைச்சுறாங்க, இனி வழிபாடு செஞ்சிட்ருக்குறாங்க, வழிபடுறாங்க. ஒரு மரத்தையோ, ஒரு சூரியனையோ, ஒரு நெருப்பையோ, ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ, குறிப்பிட்ட ஒரு பொருளையோ, அல்லது அல்லாஹ்வுடைய எந்த ஒரு படைப்பையுமே நினைச்சுறாங்க. அவங்க ஒரு வணக்கம் செய்வதற்கான ஒரு இன்னும் வச்சுருக்கிறாங்க, சிலைகளை வழிபடக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா, அதை மாதிரி ஏதாவது ஒரு பொருள் சிலுவையை வச்சு வழிபடக்கூடியவங்க இருக்கிறாங்க, நிறைய ஒரு மரத்துக்கு கீழே ஒரு செங்கலை வச்சு வழிபடக்கூடியவங்க இருக்கிறாங்க, ஒரு மரத்தையே அதில் ஒரு கொடி கட்டி வச்சுட்டு கொடிமரம்னு சொல்லி வழிபடக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்படி காலையில் குளித்த உடனே கிழக்கு நோக்கி சூரியன் நோக்கி சூரியன் உதிச்சு வந்துச்சுன்னா அதை நோக்கி கைகூப்பி வணங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. காட்டில் வளரக்கூடிய காட்டுவாசிகள் ஒரு நெருப்பை மூட்டி அதை நோக்கி அவங்க வழிபடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நெருப்பு வந்து தீங்கி விளைவிக்கக்கூடிய ஒன்றா இருக்குதுங்கிறத அறிகிறாங்க, அதை நமக்கு தீங்கி விளைவிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி வழிபடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக வழிபடுறாங்க. ஆனால் கடவுளை நினைச்சாங்க இல்லை, இதுதான் கடவுளுங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. எதை வழிபடுறாங்களோ அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி உண்மையான அந்த அதிபதியை, அரசரை, எஜமானரை விடுத்து மற்றவற்றை நினைச்சிறாங்க, அப்படி வழிபடுறாங்க. அப்படி அவர்கள் வழிபடக்கூடியவற்றை, நீங்கள் வழிபடுபவற்றை நான் வழிபடுவதில்லை அப்படின்னு தெளிவாக டிக்ளேர் பண்ண சொல்கிறாங்க, நம்மளை சொல்ல சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கான இந்த ஒரு வஹி விஷயம் இருக்குது, கூறுவீராக அப்படின்னால. இது நபியை மட்டும் இல்லை, இந்த வேதத்தை நாம் படிக்கிறோம், நமக்கும் தான் அந்த கட்டளை. சொல்லுங்கள் என்னண்டு, நம்ப மறுப்பவர்களே உங்களைத்தான், நீங்கள் வழிபடுபவற்றை நான் வழிபடுவது இல்லை அப்படின்னு. வழிபாடுகளில் பல விதமாக மனிதர்களை சார்ந்து இருக்கிறாங்க, மனிதர்கள் தான் தங்களை காப்பாற்றிக்கொள்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இந்த இடத்துல வேலை கிடைக்கலன்னு சொன்னால் நான் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறான். இவர் எனக்கு வேலை தரலன்னா என் கதி அதோ கதி, நான் எப்போ என் கதை முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறான். அந்த முதலாளியை, பணம் தரக்கூடிய சம்பளம் தரக்கூடிய முதலாளியை ஒரு ஓனரை வந்து ஒரு கடவுளாக அவன் அந்த இடத்துல இணை வழிபாடு செய்கிறான். நினைப்பதன் மூலமாக இவரால் தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டாலே அங்கே என்ன ஆகிடுது, இணை வழிபாடு தொடங்கிடுது. இப்படி வாழக்கூடிய ஒரு மத்தியில் அல்லாஹ் நமக்கு தெளிவாக என்ன சொல்ல சொல்கிறாரு, நீங்கள் வழிபடுபவற்றை நான் வழிபடுவதில்லை, நான் வழிபடக்கூடிய தெய்வம் வேறு. யார் அவர்னா, அவர் தான் என்னை படைத்தவர், என்னைக்கு எனக்கு வழிகாட்டக்கூடியவர், அகில உலகத்தையும் படைத்தவர், ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து அதில் ஒவ்வொரு பொருளையும் படைத்தவர், ஒவ்வொரு பொருளையும் படைத்து அதற்கான தன்மைகளை வழங்கியவர். அவர்தான் நம்முடைய கடவுள், நம்முடைய அருகில் இருப்பவர், நாம் பேசினால் அவர் செவியேற்கக்கூடியவர், நாம் நாம் தியானம் செய்யும்பொழுது நம்மை அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார், ஒவ்வொன்றையும் பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார், ஒவ்வொன்றையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார், மிகவும் சக்தி உள்ள ஒருவராக இருக்கிறார். நமக்கு சக்தி அல்லாஹ் வழங்கியிருக்கிறார், நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நாம் என்ன செய்கிறோம், கடவுளையும் இப்படி தான் இருப்பாரோன்னு அப்படி நினச்சிக்கிறோம். நிராகரிப்பாளர்கள் கடவுளை பற்றி அறியாதவர்கள், ஆனால் நமக்கு நல்லா தெரியுது நம்ம எல்லாம் இந்த சக்தியை கொடுத்தா நல்லதுதான். நமக்கு மத்தியிலே சக்திகள் வித்தியாசமாக இருக்குது, ஒருத்தன் கூடுதலாக இருக்குது, ஒருத்தனுக்கு குறைவாக இருக்குது, ஒருத்தன் சக்தி இல்லாமல் இருக்குது, ஒருத்தனுக்கு பெரும் சக்தி இருக்குது. இதெல்லாம் அவர் தான் நிர்ணயிக்கிறார். அப்படி நிர்ணயித்த நம்முடைய இரட்சகர் சக்தியை படைத்தவர், அவர் எவ்வளோ சக்தியாக இருப்பார் புரிஞ்சுக்கிட வேண்டாமா? அப்படி ஒரு மாபெரும் சக்தியுடையவராக, ஒளியாக அவர் இருக்கின்றார். அவர் நாடியதை செய்யக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். எந்த ஒன்றும் அவருக்கு மறைவானது அல்ல. நீங்கள் வெளிப்படையாக பேசினாலும் மனசுக்குள்ளே வச்சுருந்தாலும் எல்லாம் அவருக்கு சமந்தான். நீங்கள் நாளைக்கு என்ன நினைக்க போகிறீங்க அப்படிங்கிறது அவர் அறிஞ்ச ஒருத்தராக இருக்கிறாரு. அவர் தான் நம்முடைய கடவுள். அப்படிப்பட்ட கடவுளை நாம் வழிபடக்கூடியதாக இருக்கிறோம். அவர்கள் அதற்கு எதிராக அவருடைய படைப்புகளை வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. படைப்புகள்னு சொன்னால் அவங்க ஒரு வீட்டில் வச்சு ஒரு சிலை வழிபாடு செய்கிறாங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக அதுதான் அவங்கள காப்பாற்று நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு அதுதான் அருள் செய்து நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் வழங்கியோர், வாழ்க்கையை வழங்கியோர் அல்ல கடவுள், அவரை விடுத்து இதுதான் நம்மளை காப்பாற்று நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எது இவரை காப்பாற்று நினச்சிக்கிட்டு இருந்தானோ அதுவே தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியாத ஒரு சிலையாக இருக்கும் அப்படின்னு கூட நம்ம அறிய முடியுது. சாதாரணமான இப்போ ஒரு வெயில் கால சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில் திடீர்னு ஒரு இருள் சூழ்ந்தால் நாம் நினைக்கிறோம், ஒரு மழைக்கான அறிகுறி நினைக்கிறோம், மேகங்கள் திரளுது, மேகங்கள் கருக்கொழுது,
அடர்த்தியாக மாறுது. இரவு 7 மணிக்கு என்ன ஒரு இருட்டு இருக்குமோ அந்த இருட்டு இங்கே வருது. வீடுகள் நாம் விளக்குகளை என்ன செய்கிறோம், அதை போட்டு வச்சுக்கிறோம் அந்த பட்ட பகலில் கூட. அப்போ அப்படி ஒரு சூழ் கொள்ளும் பொழுது குளிர்ந்த காற்று வருது, மலைகள் பெய்ய தொடங்குது. அது ஒரு புயல் மலையை போல் தொடர்ச்சியாக அடிக்கும் பொழுது என்ன செய்து தெருக்கள்லையும் ஊர்களையும் பெருக்கெடுத்து ஓடுது. எழுது ஆறு தண்ணி, மழை தண்ணி. மழை விட்டால் தானே உனக்கு போக்கு இருக்கும். மழை விடாமல் பெய்ஞ்சிட்டே இருந்தால் எவ்வளோ தான் போகும், அதில் போக்குகள்லாம் நிறைஞ்சு போகுது. அப்போ என்ன செய்யும், பெரும் தண்ணி வரும் பொழுது வீட்டுக்குள்ளே பூந்துடுது. அதே நம்ம பார்க்குறோம், புயல் மலை, பெருமழை, தொடர்ச்சியான மழை. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு பேரும் வைக்கிறாங்க அதுக்கு, அந்த புயலுக்கு, இந்த புயல் அந்த புயல்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த மழை வரும்பொழுது நிறைய இடங்களில் வீடுகளுக்குள்ளே தண்ணி பூந்துடும் பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த மழை காலங்கள் வந்துச்சுன்னா, அந்த மழை சமயம் வந்துருச்சுன்னா ஒருத்தர் இன்னொரு வீட்டிலே மேட்டு பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு இடம் மாறுவாங்க. அரசு அதுக்கான இடங்களை ஒதுக்கி கொடுக்கும், அங்கே போவாங்க. இந்த சொந்த பந்தம் நமக்குள்ளே ஃபோனை பேசி கேட்டுக்கிட்டு இங்கே தண்ணி இல்லை வந்துடு அப்படிம்பாங்க. பொதுவாக கரண்ட் இருக்காது, அப்போ உங்கள் கரண்ட் இல்லை, கரண்ட் இருக்கிற இடத்துக்கு நாம் மாறி போவோம். இது மாதிரிலாம் போகும்போது வீடுகளை தண்ணி நம்முடைய கட்டில், மெத்தை, சோபா இதெல்லாம் மூழ்கிடும். இந்த பெருமெல்லாம் ஏற்படும் பொழுது வீட்டில் பார்த்தா நம்மளால் தூக்க முடியாத கேஸ் சிலிண்டர்லாம் என்ன செய்யும், தண்ணியில் மிதந்து போகிறத பார்க்குறோம். எவ்வளோ காட்சி பார்த்துருக்குறோம், தினசரிகளில், பத்திரிகைகளில், செய்திகளில் அதை பார்க்குறோம். ஃப்ரிட்ஜி தூக்கிறதுக்கு 2 பேர் வேணும், 2 பேரால் தூக்க முடியாத அந்த ஃப்ரிட்ஜை ஒரு தண்ணி தூக்கிக்கிட்டு போயிட்டுருக்கும், மிதந்து போகும். கேஸ் சிலிண்டர் மிதந்து போகும். இதெல்லாம் போகும்போது அதுலேருந்து 100 மடங்கு சின்ன ஒரு சிலை என்ன மாத்திரம், கேஸ் சிலிண்டர் எவ்வளோ வெயிட்டு, 14+ அதில் உள்ள 14.2 கேஸ் இருக்குது. இது இல்லாமல் 15 கிலோ இந்த வெயிட் இருக்கும், டோட்டலாக 30 தொட்டு இருக்கும், 29 கிலோ வரைக்கும் இருக்கும். 29 கிலோ வெயிட் உள்ள ஒரு இரும்பு மிதந்து போகும் பொழுது இந்த சிலை ஏமாத்திரம் அதோட சேர்ந்து இதுவும் அடிச்சிட்டு போகும். காலமெல்லாம் அதை கும்பிட்டு கொண்டு வழிபட்டு கொண்டு இருந்தார்களே, அந்த சிலை அந்த மலையில் வெள்ளத்தில் அடித்து போகுது. இவன் நிலைமை என்ன, எங்கேயும் போக முடியலன்னா தண்ணியிலே இருந்துகிட்டு இருப்பார். முதல்ல காலுக்கு வரும், முட்டுக்கு வரும், இடுப்புக்கு வரும், நெஞ்சுக்கு வரும், கழுத்துக்கு வந்துடும். இப்போ என்ன செய்வார், சிலைகள் இவன் வழிபட்டு கொண்டு சிலைகள் யார்கிட்ட உதவி கேட்டாங்களோ இவ்வளோ காலமாக அந்த சிலைகளும் போயிட்டுருக்கு. இப்போ அந்த சிலை போய் பார்த்து கும்பிடுவானா, என்னை காப்பாற்றுன்னு போச்சு. ஃப்ரிட்ஜு போகுது, வீட்டில் உள்ள எல்லா சாமானும் அடித்து போகுது, அதனோட சிலையும் போகுது. இப்போ அவன் வழிபடுவதற்கு அங்கே சிலை இல்லை, இருந்தாலும் அவன் அதை ஒன்றும் கேட்கவும் மாட்டான். இப்போ அவனுடைய கரங்கள் என்ன செய்யும், கழுத்தை தாண்டி வாய் முகவாய் கட்டைக்கு வரும் பொழுது மூச்சு விட திணறும் போது அவனோட கைகள் என்ன செய்யும், அந்த ஆகாயத்தை நோக்கிப்போம். இதில் சூழ்ந்ததுனால மழை பொழிஞ்சிக்கிட்டு இருக்குது, வீட்டில் தண்ணி, தெருவில் வெள்ளம், எல்லா சாமானும் அடிச்சுட்டு போகுது. இவனும் நம்மளும் போய் சேரப்போகிறோம் அப்படி நிலம்பிக்கு வந்துடுவான். அப்போ தன்னை காப்பாற்றுவதற்கு அவனோட கரங்கள் எங்கே போகுது, உண்மையான கடவுளை தேடி அவனோட கரங்கள் மேலே போ, கடவுளே என்னை காப்பாற்று, இவ்வளோ காலம் என்ன செஞ்சிட்டு இருந்தான், எதையோ ஒன்றையும் வணங்கி கொண்டிருந்தான், இப்போயும் அதை விட்டுட்டு இங்கே வந்தான். அதன் இயல்பான அவனுடைய மனசில் இருக்கக்கூடியது அல்ல சொல்கிறார்ல, ஒவ்வொரு உள்ளத்துலேயும் இயல்பாகவே கடவுள் மட்டும் ஒருவர் தான் கடவுளுங்கிறது எல்லார் மனசில் இருக்கும். அது சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்பொழுது வெளிப்பட்டும். நம்மளை யாருமே காப்பாற்ற இல்லை அப்படின்னா அந்த கடவுள்கிட்ட போயிடுவான். இந்த தண்ணி பிரச்சனை, வெள்ள பிரச்சனை மட்டும் சொல்லலை, வேறு எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், நாளைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எதுவாக இருந்தாலும் காப்பாற்ற யாருமே இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, பண உதவிக்கு யாரும் இல்லை, எல்லாருமே கைவிட்டாங்கன்னா கடைசியான அவனுடைய ஒரே ஆயுதம் அப்படியாக இருக்குது, அவனுடைய கரங்கள் கடவுள் நோக்கி நீட்டும். அதான் இயல்பாக மனிதனுக்கு இருக்கக்கூடிய உள்ளுணர்வு. அதை எப்போ செயல்படுத்துகிறான், யாருமே நமக்கு இல்லை அப்படிங்கும்போது அதை அவன் அடைகிறான். அதான் உண்மையான கடவுள். அப்படிப்பட்ட கடவுளை தான் நாம் வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அவர்கள் அதை விடுத்து மற்றவற்றை வழிபடக்குள்ளே இருக்கிறாங்க. சிலை வழிபாடு, பண வழிபாடு, தொழில் வழிபாடு, செய்யும் தொழிலை தெய்வம் சொல்லிக்கிட்டு நம்முடைய சொத்துக்கள் நம்மளை காப்பாற்றுன்னு சொல்லி அதிலையும் வழிபடக்கூடியவர்கள், நம்முடைய பிள்ளைகள் தான் நம்மளை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், இவனை விட்டால் நமக்கு கதியில் நினச்சிட்டாலே அங்கே இனி வழிபாடு தொடங்கிடும். இந்த சொத்து இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறான் தெரியுமா, அவனை அதையும் வழிபாடு செஞ்சிட்ருக்கிறான். அது தன்னை நம்மளை கடவுளை தவிர வேறு எந்த ஒன்றும் காப்பாற்றி நினச்சிட்டா அங்கே இனி வழிபாடு தொடங்கிடும். என்ன சொத்து, எத்தனை பில்டிங், ஒரு பூகம்பம் வந்தால் 10 பில்டிங் உடஞ்சிருமே, இப்போ 10 பில்டிங் இருக்குது, வாடகை 10 பில்டிங்கில் வருது 50 லட்சம் ரூபா, அது ஒரு நமக்கு காரணமா, எந்த நேரத்தையும் எதுவும் நிகழுமே. இப்போ திடீர்னு வெயிலில் நான் சொன்ன மாதிரியான ஒரு மழை பொழிய வாய்ப்பு இருக்குதா இல்லையா, எவ்வளோ காலம் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் பார்த்துருக்குறோம்.
அப்படி வர்ற மாதிரி ஒரு பூகம்பம் வராதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்குது? உலகத்தில் பல இடங்களில் பார்க்கத்தான் செய்கிறோம் நம்ம, அங்கங்கே அல்லாத காட்டி உலகத்துக்கெல்லாம் அந்த கம்யூனிகேஷன் மூலமாக தெரியுது. எப்படிப்பட்ட நகரத்தை எப்படி ஆக்கிட்டோம் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சின்ன பின்னம் ஆக்கப்படுறதை பார்க்குறோம். ஒரே மனுஷன் ஒரு குடும்பத்தில் நான் 12 பேர் நடந்துட்டேன்னு சொல்லி கதறி அழுகிறாரு. அப்படி இங்கே நிகழாதுங்கிறதுக்கு எதாவது உத்திரவாதம் இருக்குதா? வானத்திலிருந்து ஒரு துண்டை விளைச்செய்து உங்களை நாம் தாக்கிவிட மாட்டோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? அதற்கான உத்தரவாதத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நிச்சயமாக இல்லை. நம்மளை சுற்றி ஆபத்து எப்போவுமே இருக்குது, அது எந்த நிமிஷமும் நிகழும். நாம் எவ்வளோ பெரிய பாதுகாப்பான கோட்டையில் இருந்தாலும் இந்த கோட்டைக்குள்ளே மரணம் வந்து அடையும். ஒரு துண்டு இடிஞ்சு விழுவோம், நாம் இடறி விழுவோம், கால் தடுக்கி கீழே விழுவோம், தலையில் அடிபட்டால் நம்ம உயிர் போவோம். எதுக்குமே உத்திரவாதம் இல்லை. இது நம்பிக்கையாளுடைய பண்பாக இருக்குது, அறிவாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் அவனுக்கு கிடையாது. ஆக நம்ப மறுப்பவர்களை உங்களைத்தான், நீங்கள் வழிபடுபவற்றை நான் வழிபடுவதில்லை. அப்போ இறுதியாக கடவுள்கிட்ட வாரான அந்த கடவுள் தான் நம்முடைய ஒரே கடவுள் அன்றி நான் வழிபடுவதை நீங்கள் வழிபடுவதில்லை. நான் யாரை வழிபடுகின்றனோ அந்த கடவுளை நீங்கள் வழிபடக்கூடியவர்களாக இல்லை. நாம் நம்முடைய ஒரே எஜமானராகிய ஏகனாகிய நம்முடைய படைப்பாளராகிய கடவுளை வழிபடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அத்தகைய கடவுளை இவர்கள் என்ன செய்வதில்லை, வழிபடுவதில்லை அப்படின்னு 3வது வசனத்தில் சொல்லப்படுது. தொடர்ச்சியை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. போலனைத்தும் கடவுளுக்கே, அந்த கடவுள் ஒருவரை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். அவர் தனித்தவர் மற்றும் இணைகள் அற்றவர், எல்லாம் வல்லவர். அந்த அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளாலும் கருணையாலும் கிருபையாலும் நாம் எல்லாம் அவரை மட்டுமே வழிபடக்கூடிய சரணங்களாக இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கின்றோம். அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்கான ஒரு மாபெரும் அரிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத்தை இல்லா பில்லா. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆனிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். சூரா 109 2 வசனங்கள் பார்க்குறோம். 3வது வசனமாகிய அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அன்றி நான் வழிபடுபவதை நீங்கள் வழிபடுவதில்லை அப்படிங்கிற. அப்போ நிராகரிப்பாவுடைய வழிபாடு வழிபடக்கூடிய தெய்வம் ஒன்றாகவும், நம்பிக்கையாளுடைய வழிபாட்டுக்குரியவர் கடவுளாகவும் ஒரே ஒருவராகவும் இருக்கின்றார் அப்படிங்கிறத பிரித்து நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அது ரெண்டும் உண்மையிலே கடவுளோட கடவுளும் மற்ற இணை வழிபாடு செய்யக்கூடியதும் இதுவும் ஒருபோதும் ஒன்றல்ல. அன்றி நான் வழிபடுவதை நீங்கள் வழிபடுவதில்லை, அன்றி நீங்கள் வழிபடுபவற்றை நான் எக்காலத்திலும் வழிபட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறார். நீங்கள் வழிபடக்கூடிய ஒன்றை, அது நமக்கு தெளிவாக தெரியுது, அது இணை வழிபாடு கடவுளுக்கு தகுதியானது இல்லை, அது ஒருபோதும் கடவுள் இல்லை. அப்படி அவர்கள் தங்களுடைய சொத்துக்களை, தெய்வங்களை, பிள்ளைகளை வழிபடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, அதை நாங்கள் ஒருபோதும் வழிபட மாட்டேன் அப்படி டிக்ளேர் பண்ண சொல்கிறார். உண்மையில் அதானே, நாம் நம்பிக்கையாக இருக்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், கடவுளுத்தர் யாரையும் வழிபட மாட்டோம்னு சொல்லிட்டு அவர்கள் வழிபடக்கூடிய ஒன்றை நாம் எந்த காலத்தையும் வழிபட போகிறதில்ல. ஏன்னா நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது, அது இணை வழிபாடு, கடவுளுக்கு எதிரானது, கடவுளுக்கு சமமாக இணையாக அவங்க செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. எந்த காலத்திலும் நாம் செய்ய மாட்டோம்னு ஒரு டிக்ளேர் பண்ணி உறுதி எடுத்தோம்னு சொன்னால் கடவுள் எழுச்சி நம்மளை அவரை மட்டுமே வழிபடக்கூடிய ஆக்கி வைப்பார். நாம் சந்தேகம் பத்து இதுவா அதுவான்னு ஒரு நிலைமை இருக்கும் ஒவ்வொரு காலத்துலேயும். எல்லா காலத்துலையும் நம்ம கடவுள் மட்டும் வந்திருக்க மாட்டோம். நம்ம ஒரு கொலைகள் இருந்திருப்போம், திரும்ப இது கேள்விப்படும் பொழுது இதை இம்மீடியட்டாக ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். சில சமயங்கள் பேருக்கு, சில பேருக்கு நிறைய ஆய்வு பண்ணி ஏற்றுக்கொள்வாங்க, சில பேருக்கு டைம் எடுக்கும். எல்லாம் அல்லாவோட நாட்டம், யாருக்கு என்ன அல்லாஹ் கொடுக்கணுமோ அதை அப்படி கொடுப்பார். அவர் நாட்டம் இல்லாமல் நாம் எதையும் அடைய முடியாது. நாம் இந்த சரணடைதலை கடவுளை மட்டும் நாம் அடையாளம் கண்டிருக்கிறோம் அப்படின்னா அது என்ன, நாம் நம்முடைய அறிவை கொண்டு அடைஞ்சதா? நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒரு கருணையாக இருக்குது. அவர் மட்டும்தான் கடவுள் அப்படிங்கிறது அவர் வழங்கிய கருணை தானே தவிர, நான் என் அறிவை வைத்து பெற்று யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நாம் நாளைக்கு சொர்க்கத்தையே அடைஞ்சால் கூட அங்கே என்ன செய்கிறோம், அல்லாஹ்வுத்தான் புகழ்கிறோம். அதில் நமக்கு ஆகமாகி தந்தவர் அல்லாஹ். நம்முடைய பிரார்த்தனை அங்கே எப்படி இருக்கும்னு அல்லாஹ் சொல்கிறாரு. அதை நம்ம உணர்ந்துருக்கிறோம். இந்த உலகத்துலேயும் சரி, நம்முடைய ஒவ்வொரு பணிகளும், ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு வேலைகளும், ஒவ்வொரு
வாய்ப்புகளும் ஒவ்வொரு குடிப்பிடிகளும் எல்லாமே கடவுளால் வழங்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. நாம் நாளைக்கு என்ன சாப்பிட போகிறோம் நமக்கு தெரியுமா? அது எவ்வளோ மாற்றம் வருங்கிறது தெரியுமா? நாளைக்கு ஒரு கல்யாணமே இருக்கட்டுமே, நாளைக்கு திருமண விருந்து நினச்சிக்கிடுவோம் அப்படி. ஆனால் நாளைக்கு திருமண விருந்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு தெரியுமா? இன்றைக்கி நைட்டில் பேதி வந்துட்டு நாளைக்கு அந்த திருமணத்தில் கலந்து கொள்ள முடியாது, போக மாட்டோம், மாற்றம் ஏற்படுதா இல்லையா? அப்போ எதுவுமே என்ன கிடையாது, நம்ம நினைக்கிறது கிடையாது, நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிறதுல உத்தரவாதம் கிடையாது. கடவுள் நாடக்கூடிய எந்த ஒன்றும் நடக்குமே தவிர மற்றது நடக்காது அப்படிங்கிறத நாம் தெளிவாக புரிந்து வச்சுருக்கிறோம். அது அல்லாஹ் நமக்கு வழங்கிய அறிவாக இருக்குது. அந்த அடிப்படையில் நாம் வந்து இங்கே நம்ம தெளிவாக முடிவெடுக்கிறோம், கடவுளை தவிர வழிபடக்கூடியது எதுவும் இல்லை. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் வழிபடுபவற்றை நான் எக்காலத்திலும் வழிபட மாட்டேன். நம் வாழும் காலத்தில் மரணம் வரைக்கும் எந்த காலத்திலும் சரி, எனக்கு தெளிவாக தெரியுது நீ செய்யக்கூடிய தொழில் தெய்வம்னு சொல்கிற, உன்னோட சொத்து உன்னை காப்பாற்றுன்னு சொல்கிற, உன்னோட பிள்ளைகள் உன காப்பாற்றுன்னு சொல்கிற, இதெல்லாம் வந்து எந்த காலத்திலும் நாங்கள் வழிபட மாட்டோம் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு உறுதி மனம் எடுத்துக்கிட்டோம் சொன்னால் நிச்சயமாக அல்ல அழிச்சிவார். கடவுளை மட்டும் வழிபடக்கூடியவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நமக்கு நேர்வழி காட்டுவார், சரியான பாதை காட்டுவார், நம்மளை அவர் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாரு, பாக்கியவன்களாக ஆக்கி வச்சிருக்கிறாரு, நம்முடைய வாழ்க்கை இறுதி வரை நம்மளை அழிச்சிவார். எப்போவுமே கேட்டே இருக்கோம்ல, இஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம், எங்களை சரியான பதில் வழிநடத்துவீராக, நேரான பதில் வழிநடத்துங்க. ஏன் கேட்குறோம்? நம்ம அப்பப்போ வழி பேசிக்கிட்டே இருப்போம், சாத்தான் அப்பப்போ நமக்கு எதாவது சொல்லிகிட்டே இருப்பான். அவனோட கிசுகிசுப்புலேருந்து நம்ம அவன் அல்லாட பாதுகாப்பு தேடுறோம். அவனோட கிசுகிசுக்காத நேரமே கிடையாது. நம்ம அல்லாட நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அவன் நம்ம கிசுகிசுக்கொண்டு தான் இருப்பான். அதிலே நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம நினைச்சிடறோம், அல்லாட்ட அதிக பிரார்த்தனை பண்ணி நினைச்சிடறோம், மீண்டு வரணும், மீண்டு வந்து அல்லாட்ட சார்ந்து இருக்கிறோம். ஸோ நம்முடைய இறுதி வரை அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும்னா நாம் அந்த டிக்ளரேஷன் பண்ணணும், நீங்கள் வழிபடக்கூடியவற்றை நான் ஒருபோதும் வழிபட மாட்டேன், ஏன்னா அதெல்லாம் கடவுளுக்கு எதிரானது. அதை செஞ்சோம்னா நாம் பெரும் நஷ்டவாளியாக இருப்போம், நரகத்தினுடைய எரிபொருளாக ஆகிடுவோம். கற்களும் மனிதர்களும் தான் நரகத்தின் எரிபொருளாக இருக்குதுன்னு நல்லா சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒருத்தர் ஆனால் நம்ம எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ வேதனையாக இருக்கும். கல் எரியுமா? இரும்பு சூடாக்கப்படும், அது பழுக்குன்னு பார்த்துருக்குறோம். ஆனால் கல் எரிஞ்சதை நம்ம பார்த்துருக்கோம், பார்க்குறோம், அதை உருகி வடிகிறதெல்லாம் பார்க்குறோம், கல்லே ஒரு நெருப்பு குழம்பாக மாறுறதை பார்க்குறோம். அந்த மாதிரி கல் கூட எரியும் அப்படின்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஆனால் அதையும் அல்லாஹ் நமக்கு கம்யூனிகேஷன் மூலமாக காட்டுறார், பார்க்க தான் செய்கிறோம். எரிமலைகள் வெடித்து ஆறாக ஓடுறதை பார்க்குறோம். அப்படிப்பட்ட படைப்பாளராக இருக்கிறார், எதையும் செய்யக்கூடிய வல்லவராக இருக்கிறார். அப்படியான ஒரு விதிக்கு நிராகரிப்பாளர் இருக்க போகிறாங்க. நாம் அதில் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம், போயிடக்கூடாது அப்படின்னா இங்கே என்ன செய்யணும், நாம் டிக்ளேர் செய்யணும், நீங்கள் வழிபடுபவற்றை நான் எக்காலத்திலும் வழிபட மாட்டேன், அன்றி நான் வழிபடுவதை நீங்கள் எக்காலத்திலும் வழிபட மாட்டீர்கள் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கன்னா, சாதாரண ஒரு மனிதனை பார்த்து நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எல்லா மனிதனையும் பார்த்து நான் வழிபடுவதை நீ எக்காலம் வழிபட மாட்டாய் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அல்ல அங்கே எடுத்தோன்னு என்ன சொல்கிறாங்க, நிராகரிப்பாளரை பற்றி சொல்கிறார். அல்லாவே ஏற்க மருத்துவர்களை நோக்கி சொல்லும் பொழுது அவளை நோக்கி சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது. நிராகரிப்பாளர்களே, நீங்கள் வழிபடுவதை, அதாவது காஃபிர்களை பார்த்து நீங்கள் வழிபடுவற்றை நான் எக்காலத்தில் வழிபட மாட்டேன், அன்றி நிராகரிப்பாளர்களே நான் வழிபடுவதை நீங்கள் எக்காலத்தில் வழிபட மாட்டீர்கள். எப்போ அந்த நிராகரிப்பாளருடைய கேட்டகிலேருந்து மாறி வரீங்களோ நம்பிக்கையானதோ அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த திசைக்கு வந்துடுவீங்க, அப்போ வழிபடக்கூடியவங்களை மாறுவீங்க. அப்போ நிராகரிப்பாளர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதைத்தான் செய்ய போகிறீங்க, அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா அந்த வசனத்தை வந்து இந்த முன்னால் யாரை பார்த்து அல்ல, ஸோ அதை கனெக்ட் பண்ணணும். வெறுமனை நம்ம நான் வழிபடுவதை நீங்கள் எக்காலத்தில் வழிபட மாட்டீர்கள் ஒருத்தரை பார்த்து நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவருக்கு எப்போனாலும் ஈமான் கிடைக்கும் அல்லாவோட நாட்டத்தில். ஆனால் யாருக்கு கிடைக்காதுன்னா நிராகரிப்பாளர்களும் கிடைக்காது அப்படின்னு நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்படி தான் வசனம் இருக்குது, அதுதான் தூக்கமாக இருக்குது. குல்யா ஐயுகள் காஃபிரூன், நம்ப மறுப்பவர்களே உங்களைத்தான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. அவ்வளோ நோக்கி நீங்கள் சொல்லுங்கள், நான் வழிபடுபவதை நீங்கள் எக்காலத்திலும் வழிபட மாட்டீர்கள் அப்படின்னு. அப்போ அந்த கேட்டகரி முக்கியம். எப்போ அங்கே பிலீவராக நம்பிக்கையெல்லாம் மாறுறாங்களோ அப்போ நம்ம அங்கே அதை அந்த வார்த்தை வராது. எப்போ நிராகரிப்பாளர் இருக்கிறாங்களோ அது வரைக்கும் இந்த வார்த்தை அங்கே செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறத இந்த வசனத்தில் பார்க்குறோம். அடுத்து ஆறாவது, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, மேலும் என்னுடைய மார்க்கம் எனக்கு, லக்கும் தீனுக்கும் வலியதீன். பிரபலியமான ஒரு வசனம் இது, எல்லா முஸ்லீம்களாலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனமாக இருக்கும்.
எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு. இன்றைக்கி முஸ்லீம்களே பல பிரிவாக இருக்கக்கூடியவங்களும் அதை பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் இதை நமக்கு ஒரு முழு சுதந்திரமும் வழங்கியிருக்கிறார். உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, நீ எதை பின்பற்றுதல் இருந்துக்கால பிரச்சனை கிடையாது. மேலும் என்னுடைய மார்க்கம் எனக்கு, என்னையும் சுதந்திரமாக இருக்க விடு அப்படின்தான். உனக்கு எப்படி சுதந்திரம் இருக்குதோ அதே மாதிரி உடைய எதிரானுக்கும் சுதந்திரம் இருக்குது. நாம் நம்பிக்கையாக இருக்கிறோம், நம்பிக்கையாளருக்கு முழு சுதந்திரம் இருக்குது கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கு. நம்பிக்கை இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கும் சுதந்திரம் இருக்குது. நீ ஏன் என்ன போல இல்லை நம்ம அவனை கேள்வி கேட்க முடியாது. நம்ம வீட்டில் வளரக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி தான், நமக்கு சொல்கிறது தான் கடமையை தவிர நம்ம கட்டாயப்படுத்துறது இஸ்லாத்தில் கடமையாக கிடையாது. லா இக்ரஹ ஃபித்தீன் சொல்கிற மாதிரி இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாதுன்னு பார்க்குறோம். நிர்பந்தமே கிடையாது. அது மனைவியாக இருக்கட்டும், நம்முடைய கணவனாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், நம்ம சார்ந்தவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சொல்கிறது மட்டும்தான், கடவுள் மட்டும்தான் வழிபாட்டுக்குரியவர். லா இலாஹா இல்லல்லா, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை, அவர் மட்டும்தான் நம்முடைய இரட்சகர். இதெல்லாம் அவரை மட்டும்தான் நம்ம வழிபடணும். அவர் சொல்லாத செஞ்சால் அது இணைய வழிபாடு. நீ உபரியான வணக்கங்கள் பேர் நிறைய செய்கிறீங்க, அதெல்லாம் தவறு. இதெல்லாம் நம்ம வந்து சொல்லத்தான் செய்யணுமே தவிர அவனை இழுத்து பிடிச்செல்லாம் என்ன செய்ய முடியாது. நீ இதை செய்யக்கூடாது, கட்டாயப்படுத்த முடியாது. அதுதான வசனம்தான் அந்த வசனம், என்னது, லக்கும் தீனுக்கும் வழியதீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, மேலும் என்னுடைய மார்க்கம் எனக்கு. நீ எதை வழிபடியோ சுதந்திரம் வழிபட்டுக்கோ, நான் எதை வழிபடியோ வழிபட விடு, தடுக்காத. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குது, இந்த வசனத்தை வச்சுக்கிட்டே உன்னுடைய மார்க்கம் உனக்கு, என்னுடைய மாதிரி எனக்கு சொல்லிட்டு அடக்குமுறை செய்யக்கூடியவா இருக்கிறாங்க. அந்த அடக்குமுறை செய்யக்கூடியவர்கள் வன்முறை செய்யக்கூடியவா இருக்கிறாங்க. பேச்சுக்களில் வன்முறை, செயலில் வன்முறை நிறையா. கடவுளை மட்டும் வழிபடக்கூடியவங்கள்னா அவங்கள ஒரு எகிழ்ச்சியாக பார்க்குறது, இழிவாக கருதுறது, மக்கள் மத்தியில் அவங்கள வந்து அடையாளப்படுத்துறது, அவங்களுக்கு வந்து சமூக பகிஷ்காரம், ஊர் விட்டு விலக்கி வைக்கிறது. எல்லோருக்கும் ஒரு பொதுவான இடம் இருந்தால் அந்த இடத்துல இவங்க வரக்கூடாதுங்க சட்டத்தை போடுறது. ஏன்னா மக்கள் பெரும்பான்மை இருக்காங்கள, அந்த பெரும்பான்மை மக்கள் அந்த மாதிரி முடிவெடுத்து செய்யும் பொழுது அரசாங்கம் என்ன செய்யுது, ஓரளவுக்கு ஃபைட் பண்ணும். அப்புறம் நினச்சிவான் ஓட்டுக்காக அவன் பக்கம் அவனும் தெரிஞ்சு நிற்பான். அரசாங்கம் நினச்சிருந்தால் பெரும் மக்கள் இப்படி சொல்கிறாங்கன்னா இவனை பகிச்சுக்கிட்டால் நமக்கு ஓட்டு கிடைக்காது அப்படின்னா நம்மளை கொஞ்சம் ஆறுதல் படுத்துவான தவிர நியாயம் கிடைக்காது. இது மாதிரியெல்லாம் செய்யக்கூடிய காரியங்கள் குரானுக்கு எதிரானது. இந்த வசனத்தை அவங்க பரிச்சயமாக வச்சுருக்கிறாங்க, மற்றவனுக்கு சொல்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் பின்பற்றுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். அப்போ லக்கும் தீனுக்கும் வழியதீனுங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏற்றளவில் இருக்குதே தவிர அதை செயல்படுத்தக்கூடியவனாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, மேலும் எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம், அவங்க எப்படி இருந்துட்டு போகிறாங்க, நமக்கு அது பிரச்சனை இல்லை. அதற்கான தண்டனை, அதற்கான கூலி அல்லாட்ட அவங்க பெற போகிறாங்க. நாம் நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்குன்னு சொல்கிறோம்ல, அதை கரெக்டாக இருக்கமான்னு பார்க்கணும். அவன் எது செஞ்சுட்டு போகிறான் அது அவன் இஷ்டம். அவனுக்கு எப்போ ஞானம் அறிவு வருதோ அப்போ அதை அடைஞ்சிட்டு போகிறான். அல்ல எப்போ அவனுக்கு விதியாக்கியிருக்கிறதோ அப்போ வந்துட்டு போகிறான். அது வரைக்கும் நமக்கு எதுக்கு அவன் மேலே பகை, அவன் மேலே எதுக்கு நம்ம கோபம், எதுக்கு அவன் மேலே வெறுப்பு, ஏன் அவனும் நமக்கு சண்டை, எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. அப்போ இந்த இடத்துல என்னுடைய மார்க்கம் எனக்கு அப்படிங்கிற நம்ம நினைச்சினோம். நாம் நம்முடைய மார்க்கத்தில் தெளிவாக இருக்கிறோம், நாம் நம்முடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்கணும். நம்முடைய மார்க் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதைத்தான் நம்ம செய்யணுமே தவிர அதுக்கு எதிராக அவன் செய்கிறமா நானும் செய்வாங்கிறது இறங்கக்கூடாது. இந்த பழி தீர்த்தல் அப்படிங்கிற மாதிரி, பழி தீர்த்தல் அப்படி பொதுவாக எல்லா மனிதனுக்கு இயல்பாகவே நிறைய தீய குணங்கள் இருக்குது. அல்லாஹ் சொல்கிறார்ல, மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான், மனிதன் அற்பமாக கஞ்சனாக இருக்கிறான், அவன் பழி வாங்கக்கூடிய எண்ண முடிவனாக இருக்கிறான், கோப முடிவனாக இருக்கிறான், எல்லாமே தீய விஷயங்கள். இது எல்லாம் இருக்குமா இருக்காதான் கேட்டால் எல்லாம் இருக்கும். அதான் நம்முடைய இயல்பு, மனிதனுடைய இயல்பே அதுதான். அந்த இயல்பானதை நாம் நினைச்சிட்டு வெல்லணும் அப்படின்னா வென்றால் தான் நம்ம ஆன்மா மீட்டெடுத்து அர்த்தம். அந்த இடத்துல நம்ம இயல்பை வெல்ல முடியலை, பழிக்கு பழி தீர்க்கணும் அப்படின்னு நம்ம ஒரு பகைமை கொண்டிருந்தோம்னு சொன்னால் அங்கே நம்முடைய ஆன்மா தோற்றுருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அல்லாஹ் மன்னிப்பு சொல்கிறாரு. அப்போ நமக்கு வந்து பழி தீர்த்தல் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம அது குறிப்பாக இருந்தோம்னா நம்ம ஆன்மாட்டை தோற்றுருக்கோம். நம்ம ஆன்மனுடைய பலம் குறைவாக இருக்குது, அகத்தினுடைய பலம் அதிகமாக இருக்குது. இதுதான் அப்போ இது மாதிரி தான் ஒன்றுமே, கஞ்சத்தனமாக இருந்தாலும் சரி, அற்பமாக இருந்தாலும் சரி, அப்போ நம்ம பழி தீர்த்தலாக இருந்தாலும் சரி, நமக்கு அவன் அப்படி இப்போ நாமளும் அதே மாதிரி பண்ணணும்னு எதிராக நினைக்கிறது எல்லாமே ஆன்ம பலம். ஆன்மா நல்ல பலத்தோடு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம நினைச்சுவான் சட்டம் செய்ய மாட்டோம், அசட்டை படுத்திட்டு நாம் நம்முடைய பாதையை வெற்றி நடை போவதற்கு விருப்பமாக இருப்போம். ஆக இந்த ஆறு வசனங்களில் அல்லாஹ் நமக்கு
கற்றுத்தருடைய விஷயங்கள் இவ்வாறாக உள்ளது. இதனை பற்றி நாம் இன்ஷால்லா வாய்ப்பு கிடைக்கும்போது திரும்பவும் தொடர்ச்சியாக பேசுவோம். தூபு இல்லல்லாஹ்.